காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹதே காய்ஸ், இன்னைக்கு காசு தான் பாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கோல்டை விற்கணும்னு நிறைய பேருக்கு முடிவு எடுத்திருப்போம். என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து கோல்டு சேர்த்து வச்சுருப்போம். எதுக்காக? நம்ம பையனோட கல்யாணத்துக்கோ இல்லை பொண்ணோட கல்யாணத்துக்காக நம்ம சேர்த்து வச்சுருந்துருப்போம். அந்த கோல்டை விற்று அவங்களுக்கு நகை வாங்கி தரணும், இல்லை வேறு விஷயங்களுக்காக நம்ம கோல்டு விற்கிறோம். ஒரு எமர்ஜென்சிக்காக கோல்டு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை எங்கே விற்கலாம்? நார்மல் பான் ஷாப்பில் விற்கலாமா, அடக்கடையில் விற்கலாமா, இல்லை பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் விற்கலாமா, இல்லை ஃபினான்ஷியல் ஃபார்ம்ஸில் விற்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேர் இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம வந்து பான் ஷாப் போகிறோம், ஒரு அடக்கடை போகிறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம விற்கும் போது என்ன ஒரு பிளஸ்னா, நம்ம கொடுக்குற கோல்டை கேஷாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இடத்துலையும் வாங்கிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் பொண்ணுக்காக இல்லை பையனுக்காக இதை கொடுத்து கோல்டாக வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடம் வேண்டாம். நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், ஜுவல்லரி ஸ்டோர்லேயே போய்ட்டு என்ன பண்ணியோ கொடுத்து மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஜுவல்லரி ஷோரில் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய இது வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி ஒன்று ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, மிஷின்ஸ் வச்சுருக்கிறதுனால இது 22 கேரட், இது 18 கேரட் எல்லாமே கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் இவ்வளோன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுவே நம்ம இந்த பான் ஷாப்பில் போனோன்னா அவங்க ஓவரால் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அது சம்டைம்ஸ் என்னவாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம். இது ஒரு மைனஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பான் ஷாப்பில் இருக்குது. இதுவே நீங்கள் அதில் போனீங்கன்னா கிளியராக 22 கேரட்டா இவ்வளோ ரேட் வரும், 24 கேரட்டா இது இவ்வளோ ரேட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் காசு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கே போகலாம், அங்கே போகலாம். ஆனால் என்னென்னா, அவங்க ஒரு கீ எடுக்கும் போது சம்டைம்ஸ் கம்மியாகவும் ஆகலாம். அதனால் ரெண்டுத்திலும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அங்கே போங்க. அன்றைக்கி ஆசை வாங்கணும்னு நினச்சின்னா பான் ஷாப்புக்கு தாராளமாக போகலாம். அதுவே நீங்கள் வந்து பொருளாக மாற்றணும்னு நினச்சேன் தாராளமாக இங்கே போய்க்கலாம். ஏன் நான் வந்து பொருளாக மாற்றத்துக்கு அங்கே போங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை கொடுக்கும்போது அதுக்கேற்ற இதோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பொருளை வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இந்த விஷயங்கள்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம சிஸ்டமேட்டிக்காக போகும்போது நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ இவங்கக்கிட்ட விற்கும் போது நாளைக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இது அப்ரோச் இல்லாதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துன்னா நம்ம பேரில் வரும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கோல்டு வாங்கினா கூட 1 லட்சம் மேலே 2 லட்சம் மேலே வாங்கினா நம்ம பேன் கார்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்து வாங்குறோம். அதுக்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக போகணும்னு நினச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபினான்ஸுக்கு போகலாம், பெரிய பெரிய ஸ்டோருக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, அது என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பான் ஷாப்புக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொன்று, கோல்டு மட்டும் இல்லை சில்வரும் பார்க்கணும். நிறைய பேர் வந்து சில்வரும் சேர்த்து வச்சுருப்பாங்க, சில்வரும் வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் சில்வர் போகிறீங்க, ஒரு பொருளாக மாற்ற போகிறீங்கன்னா சில்வர் கொடுத்து நிறைய இடத்துல வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கோல்டு காயினாக மாற்றணும். கோல்டு என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்ஸாக வாங்கிக்கலாம். நீங்கள் பேங்கிள்ஸ் வாங்குறீங்க, மற்றபடி செயின் வாங்குறீங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம். தவிர கோல்டு காயினாக என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இது ஒரு மைனஸ் இருக்குது. எதனால் பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் போகும்போது இது மைனஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்வர் கொடுத்துட்டு நம்ம வாங்கும்போது சில்வருக்கு எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சன்டேஜ் வந்து கம்மியாக பிடிப்பாங்க. இது வந்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் இருக்குது. நம்ம இதுவே நம்ம பக்கத்தில் இருக்க கடைகளை போய் கேட்டோம்னா அவங்ககிட்ட பார்கின் பண்ணலாம். பார்கின்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு. என்னென்னா, நாளைக்கு அவர் கம்மியாக கொடுக்குறாருன்னா கூட நம்மகிட்ட அடித்து பேசலாம், ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு அடித்து பேசலாம். இது வந்து சிஸ்டமேட்டிக்காக போகும்போது பேச முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ 10% கம்மியாக. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சில்வர் நம்ம பாத்திரமாக வச்சுருக்கோம்னா அதுக்கெலாம் 18% 16% வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது லெஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இதுவே காயின்ஸாக இருந்தால் 10% சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் எந்த அடிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் போகிறது அடிவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் இருக்க கடைகள் போயிட்டு சில்வர்ஸை கொடுத்துட்டு அவர் எவ்வளோ சொல்கிறாரோ அதுக்கேற்று அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கிட்ட போகிறதோ இல்லை ஸ்டோர்ஸில் போய் விற்கிறது தான் எப்போதுமே பெஸ்ட்டு. எப்போதுமே இதை காட்டிலும் எப்போதுமே அங்கே போகிறது தான் பெஸ்ட். அதனால் நல்லா மைண்டில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கோல்டு இருக்கா, கோல்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காசு அதிகமாக வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்டோர்ஸுக்கு போகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்க கிளியராக சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் வந்து காசு அதிகமாகவும் வரலாம், சம்டைம்ஸ் கம்மியாகவும் வரலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொருளை மாத்திரம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஸ்டோர்ஸ் போகிறதே எப்போதுமே வந்து சேஃபு. இதுவே நீங்கள் காசாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோர்ஸில் வந்து காசு தர மாட்டாங்க. எப்போதுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா பொருளை தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா,
பக்கத்தில் இருக்க அடக்கடைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் காசு தேவையா அடக்கடைக்கு போங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேறு பொருளாக வாங்க போகிறீங்க, என் பொண்ணோட கல்யாணத்துக்கோ பையனோட கல்யாணத்துக்கோ இல்லை ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே வருது புதுசாக பெரிய செயின் போட போகிறீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஸ்டோர்ஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃபை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.